பகுதியில் ஒரு கோட்டை கட்டி கோட்டை பெருமாள் என்ற பெயரோடு ஆட்சி இருக்கின்றேன். என்னுடைய ஆட்சியோ நேர்மையான ஆட்சி. எனது லட்சியம் நீதி நேர்மை தவறாதவன். என் நாட்டு மக்களுக்கு உண்ண உணவம், உடுத்த உடையம், குடியிருக்க வீடும், இப்படி பல நல்ல காரியங்களை செய்து என் நாட்டு மக்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் என் நாட்டு மக்கள் குறை இல்லாமல் வாழ்கிறார்கள். இறைவன் எனக்கு ஒரு குறை வைத்தார். என்ன குறை வைத்தார்? எனக்கு புறநாட்டு ஆள்வருக்கு ஒரு குழந்தை செல்லும் இல்லை. யாருக்கு என்ன கொடுமை செய்தேன்? யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? அண்ணமன்று அவரை அடித்து விரட்டினா, அல்லது பிச்சை என்று அவரை விண்ணை போக சொன்னேனா, கூலி குறைத்தேனா, அல்லது குறைதான் இட்டேனா? யாருக்கு என்ன கொடுமை செய்தேன்? ஏன் இறைவா எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க மறந்து விட்டா? இறைவா மறந்து விட்டார். இருந்தாலும் ஒரு வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றார். அந்த வீட்டில் துள்ளி விளையாடுவதற்கு ஒரு குழந்தை செல்வம் இருந்தால் அந்த வீட்டில் எல்லோருக்கும் சந்தோஷம் இருக்கும். ஆனா இறைவன் எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. இறைவா கொடுக்கவில்லையே, நான் என்ன பாவம் செய்துவிட்டேன்? இறைவா என்ன பாவம் செய்துவிட்டேன்? இறைவா ஆட்டி வைத்தால் யாரொருவர் ஆராதாரே கண்ணா, ஆசை என்னோ தொட்டிலாரே கண்ணா. Yeah.
நன்றி 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 இப்படியெல்லாம் ஒரு குழந்தை செல்லின் பர்க்காக கவலையோடு அவன் அவர் இருந்தேன் அப்போது அரமனை சோசி இருந்த அரமனை சோசி அழைத்து என்னுடைய ஜாதகத்தை கிடைத்து பாருங்கள் எனக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்று பார்த்து சொல்லுங்கள் கூறினேன் அப்போது அரமனை சோசிய என்னுடைய ஜாதகத்தை கிடைத்து பார்த்து விட்டு மன்னா உங்களுக்கு குழந்தை செல்வம் இருக்கிறது இருந்தாலும் கூடவே ஒரு பச்சை தோசம் இருக்கிறது வைத்தார் அப்படி என்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அப்போது கூறினார் பறக்கக்கூடிய பட்சிகளில் காகத்திற்கு சாபத்தை சமைத்து வைத்தார் அந்த சாபத்தை காகம் சாப்பிட்டு விட்டு சென்றால் உங்களுடைய தோஷம் நீங்கும் உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று கூறினார் ஆகையினால் அந்த காகத்திற்காக சாபத்தை சமைத்து வைத்தேன் எப்படி எல்லாம் என்ன செய்ய ஒரு பெண் குழந்தை கூட இல்லாத இந்த பாயைக்கு சாதத்தை நாமும் சாப்பிடுவதா வைத்து அந்த பெண்காகவும் என்னை தள்ளி வைத்து விட்டது யார் தள்ளி வைத்து விட்டது அதற்கு பிறகு நான் என்ன செய்வேன் இந்த காகம் தான் சாப்பிடவில்லை பறக்கக்கூடிய பட்சிகள் எத்தனையோ சிவராசி இருக்கிறதல்லவா ஏதாவது ஒன்று சாப்பிட்டு விட்டு சென்றால் நம்முடைய தோஷம் நீங்காதா நமக்கும் ஒரு குழந்தை செல்வம் கிடைக்காதா என்று நினைத்து நான் காயாஞ்சரிகரிச்சி கர்மூலத்தில் என்ன அப்போது கூறினார் உங்களை குழந்தைத்து வணங்கி வந்தார் கண்டிப்பாக உங்கள் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று கூறினார் ஆகையினா என் குழந்தைத்து வணங்க வேண்டுமற்காக அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் திருப்பதி மாயவரையும் அந்த ஆயிரம் வழிபாட்டுக்கான அவர்களுடைய அடையும் என் குலதெய்வம் கொல்லி மலையாளையும்
अणी Thank you.